நம்முடைய பாரத நாடு 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த 75வது சுதந்திர தினத்தில் நாம் எல்லாம் கொண்டாடுவது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் பேர் ஆனந்தத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. பல மகான்கள் எண்ணற்ற முன்னோர்கள் பெற்றுக் கொடுத்த சுதந்திர காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழகத்திலிருந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்ட எண்ணற்ற தலைவர்கள், அவர்களுடைய புகைப்பட கண்காட்சியில அத்தனை தலைவர்களுடைய பங்களிப்பு, வெள்ளைய ஏகாதிபாதத்தை எதிர்த்து தங்களுடைய இன்னுயிரை கொடுத்து வாங்கிய சுதந்திரத்தை போற்றும் இந்த 75வது சுதந்திர விழாவை நம்முடைய மத்திய அரசாங்கமானது கடந்த மார்ச் மாதம் தொடங்கி இந்த ஆண்டு முழுவதுமே இந்தியா முழுவதும் பாரத தேசம் முழுவதும் நாம் கொண்டாட இருக்கின்றோம். நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு ஒரு தலை சிறந்த ஆட்சியை நம்முடைய பாரத தேசம் பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கு இந்தியா எந்தெந்த துறைகளில் எவ்வளவு வளர்ச்சி அடைந்த தேசமாக இருக்கிறது என்று. சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆனாலும் கூட கடந்த 2014க்கு பிறகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையின் கீழே இந்தியா பல்வேறு துறைகளில் நம்மளுடைய மத்திய அரசாங்கம், நம்மளுடைய பாரத அரசாங்கம் முன்னிலை பெற்று கொண்டிருக்கிறது. அது தேச பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு உறவாக இருந்தாலும் சரி, அந்நிய நாடுகளினுடைய உறவை பேணி காப்பதிலும் சரி, அதே போல உள்கட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய ரோடு, ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்கும்போது தொழில்துறையினுடைய வளர்ச்சி, தொழில் வளர்ச்சியை நாம் கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய தேசிய நெடுஞ்சாலைகள் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு அனைத்து பகுதிகளிலும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கப்பல் போக்குவரத்து மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் உடைய ஆயுள் காப்பீட்டு திட்டம், 5 லட்சம் ரூபாய் பெருமான ஆயுள் காப்பீட்டு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாடு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை கண்டு வீரநடை போட்டு கொண்டிருந்த நேரத்தில் தான் கொரோனா என்ற ஒரு பேராபத்து உலகம் முழுவதும் வந்தது. ஏதாவது இந்தியாவுக்கு மட்டும் வரல. கொரோனா என்பது நம்ம யாரும் பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டது கூட கிடையாது. அப்படிப்பட்ட கொரோனாவுடைய தாக்கம் உலகம் முழுவதும் பல நாடுகள், சுகாதார வல்லமை பெற்ற நாடுகள் கூட பாதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் இந்தியாவில் நாம் கொரோனாவை இன்றைக்கு கட்டுப்படுத்தியிருக்கிறோம். 55 கோடி எந்த நாட்டினுடைய உதவி இல்லாமல், நம் ஏற்றும் இறக்குமதி எதுவுமே செய்யாமல் 55 கோடி பேருக்கு இன்றைக்கு நாம் தடுப்பூசிகளை சொந்தமாக போட்டிருக்கிறோம். 55 கோடி பேருக்கு தமிழகத்தில் நம்மளுடைய தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க, 2.72 கோடி பேருக்கு போட்டிருக்கோம். உண்மையிலுமே வரவேற்கத்தக்கது. ஏன்னா தடுப்பூசி தான் இருக்க மருந்து. எல்லாருமே தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் கொரோனாவிலிருந்து நம்ம காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஏன்னா தடுப்பூசி மருந்தும் உங்களுக்கு தெரியும், இது முன்னாடி நம்ம எங்கேயும் கண்டுபிடிக்காத புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம வெளிநாடுகள்லேருந்து வாங்கலை. ஆத்ம நிர்பர் பாரத், சுயசார்பு பாரதத்துக்கு இந்தியாவிலேயே நாம் தயாரிக்கிறோம். தயாரித்து அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம மாநிலத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் இன்னும் தேவையை சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக தமிழக அரசாங்கத்திற்கு தேவையான தடுப்பூசிகள் கொடுப்பதற்கு மத்திய அரசாங்கம் தயாராகவே இருக்கிறது. நாம் அதை கொடுத்து கொண்டும் இருக்கிறோம். அவர்களுக்கு தேவைக்கேற்ப நாம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். அதே போல் இந்த ஆசாதிக்கா அம்ரித் மகோ உற்சவ்,
சிறப்பாக இன்றைக்கு தேசம் முழுவதுமே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. 75 ரயில்கள் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது. எண்ணற்ற தலைவர்களுடைய புகழை தேசம் முழுவதும் கொண்டு செல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் எங்களுடைய அமைச்சகத்தின் மூலம் அறியப்படாத தலைவர்கள் அன்சங் ஹீரோஸ் என்று சொல்லக்கூடிய பல தலைவர்கள், ஏன்னா சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் எண்ணற்றவர், அவர்கள் எல்லாம் அடையாளப்படுத்தி அவர்களை எல்லாம் மக்கள் முன்னால் கொண்டு சேர்த்து அவர்களுடைய பெருமையும் கொண்டு சேர்ப்பதற்காக இந்த சுதந்திர 75வது ஆண்டில் நாம் முயற்சி எடுத்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல் நம்மளுடைய பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் தமிழகம், நம்ம மத்திய அரசாங்கம், நம்ம எந்த ஸ்டேட்டையும் பாகுபாடு பார்க்கறது கிடையாது. அனைத்து மாநிலங்களும் நமக்கு சமமானது. அனைவருக்கும் நாம் அவர்கள் கேட்க தடுப்பூசிகளை கொடுப்பதற்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். அதேபோல் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு பாலமாக இருந்து தமிழகத்திற்கான திட்டங்கள், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய முன்னேற்றம், தமிழகத்தினுடைய மேம்பாட்டுக்காக நாம் உறுதுணையாக இருந்து தமிழகத்தை மேம்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தோளோடு தோல் நிற்பேன் என்பதையும் உங்களிடத்தில் இந்த கூட்டத்தின் மூலம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை ஒரு இனிஷியேட்டிவ் கூட எடுத்திருக்கிறாங்க, இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் எடுத்து அதன் மூலியமாக பிரைவேட், அதாவது தனியார் மருத்துவமனைகளில் தடுப்பூசி போடுவதற்கான ஒரு இயக்கத்தையும் தொடங்கியிருக்கிறார்கள். வரவேற்கக்கூடிய ஒரு செயல். நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அதை நன்றாகவே செய்து கொண்டிருக்கிறார். அதே போல் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வருகிற டிசம்பருக்குள்ள அத்தனை பேருக்குமே தடுப்பூசி போடப்படும் என்ற இலக்கை நோக்கி நாம் தடுப்பூசியை தயாரித்து கொண்டு இருக்கின்றோம், அதை முறையாக விநியோகித்தும் கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவைகள், ஏன்னா இது புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற மருந்து, தேவைகளுக்கேற்ப தேவைக்கு ஏற்ப கொடுக்கப்படும். ஆகையால் சகோதரர்களே, இந்த 75வது சுதந்திர தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நாம் அனைவரும் இணைந்து இந்த கொரோனா என்ற பேர் ஆபத்து, இந்த வைரஸிலிருந்து நாம் எல்லாம் காத்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் முகக்கவசம் அணிவது, சானிடைசர் பண்ணுவது, சமூக இடைவெளி கடைபிடிப்பது, நாம் இதெல்லாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு நம்மளுடைய அமைச்சகத்தின் சார்பில் ஒரு விழிப்புணர்வு வாகனங்களையும் தமிழ்நாடு முழுவதும் நாம் கொண்டு செல்ல இருக்கிறோம். ஆகையால் நாம் பாதுகாப்பாக இருப்போம், கொரோனாவை வீழ்த்துவோம், கொரோனாவை வெல்லுவோம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.